ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன சார், நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் போயிட்டுருக்கு, ஸோ கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே புலம்புவோம். ஸோ நானும் ஒரு காலத்தில் புலம்பிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த 5 டெக்னிக்ஸை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பணம் வந்து சேமிக்க என்னால் முடியுது. ஸோ அதே மாதிரி உங்களால் முடியும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா, நீங்கள் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லித்தரீங்கன்னு பார்த்தா எப்படி சேமிக்கலாம்னு சொல்லித்தரீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சேமிக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்தால் மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மனநிலைக்கு இல்லாமல் நம்ம எடுத்தோடனே வந்து நான் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து அது உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இயற்கை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து சேமிக்கிறதுக்கான மனநிலை வரணும். ஸோ அந்த மனநிலை வந்தால் தான் நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஒரு சின்ன குட்டி கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கதையை சொன்னால் உங்களுக்கு புரியும் நல்லாவே. ஒரு ஊரில் வந்து ஒரு செல்வந்தர் இருக்கார். அவருக்கு 3 பசங்க. ஸோ பசங்க வந்து ஏபிசின்னு வச்சுக்குவோம். அந்த ஏன்றவருக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே கிடையாது, படிக்கல அவர். ஸோ அவர் வந்து எந்த ஒரு அறிவுத்திறனும் இல்லை. அதே மாதிரி நிறையா தீய பழக்கங்கள் இருக்குது. அப்போ வந்து பி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அறிவுத்திறன் இருக்குது, ஆனால் வந்து அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் நிறையா இருக்குது. ஸோ சி பார்த்திங்கன்னா அவருக்கு அறிவுத்திறனும் நிறையா இருக்குது, அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து அந்த அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? அப்வியஸ்லி அவர் வந்து அந்த சி பையன்ட்டு தான் கொடுப்பாரு. இந்த இயற்கை வந்து யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து செல்வம் போய் சேரும். ஸோ எனக்கு சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன், நிறையா கடன் இருக்குது அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புலம்புறத விட்டுட்டு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை சேமிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்குங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அத்தியாவசிய தேவை, அப்புறம் சேவிங்ஸ். ஸோ முதல்ல அத்தியாவசிய தேவைன்னா என்னென்னு பார்ப்போம். அத்தியாவசிய தேவைன்றது வந்து ரெண்ட்டு, நம்ம வாங்குகிற காய்கறிகள், அப்புறம் பில்ஸ், கரண்ட் பில்லு இல்லை இன்டர்நெட் பில்லு, பெட்ரோல், கேஸு, அப்புறம் பசங்க ஃபீஸு, அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைன்ற இருக்குது. அப்புறம் நம்மளோட வந்து தேவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம படத்துக்கு போவோம், ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணுவாங்க ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ. சில பேர் தீய பழக்கங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம செலவு வந்து பண்ணிக்காமல் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க. ஸோ எது இது வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் வந்து அதிகமான செலவு வருதா, ஒரு வேளை ரெண்ட்டு வந்து அதிகமாக வருது, இல்லை வந்து பெட்ரோல் அதிகமாக வருது, இல்லை கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எதை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளால் கம்மி பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை விட ரெண்ட் கம்மியான ஒரு வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை ஸ்கூல் பக்கத்துலேயே போகலாமா, இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் போகலாமா, அப்படி போனால் எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் செலவும் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள். அந்த ரெடியூஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து 7000 ரூபா கொடுக்குறேன். எனக்கு வந்து மாதம் பெட்ரோல் செலவு 4000 ரூபா வருது, பசங்க வேன் ஃபீஸ் வருது. இதே நான் பசங்களோட ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டேன் அப்படின்னா அந்த வீட்டோட வாடகை வந்து 9000 ரூபா வருது. ஸோ எனக்கு பெட்ரோல் செலவு வந்து 1000 ரூபா தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 13000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வீட்டை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் மொத்தமாக 10000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ 3000 ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்ட்லேருந்து எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கிராசரிலேருந்து எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ கிராசரி வந்து இப்போ ரெகுலராக ஒரு இடத்துல வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கு, ஒரு 10000 ரூபா போகுது அப்படின்னா, இப்போ அதை வந்து அன்னாச்சி கடையில் வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ சில ஐட்டம் மட்டும் நம்ம அன்னாச்சி கடையிலையும், சில ஐட்டம் ஆன்லைனில், ஏன்னா ஆன்லைனில் வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பேம்பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராக டைரெக்டாக போய் வாங்கினோம்னா ஒரு அமௌண்ட் இருக்கும், பட் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்கள் மனைவி பேர்லேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க பேர்லேயோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பண்ணுற தப்பு பண்ணாதீங்க. ஸோ எல்லா செலவும் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ சேவ் பண்ணலாம்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோடனே ஸோ உங்கள் சேவிங்ஸ்க்கு கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை எடுத்து உங்களோட இஎம்ஐ மற்ற செலவெல்லாம் பண்ணுங்கள். இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவிங் ஹேபிட் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ணுற மணியை வந்து ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணணும்.
இப்போ நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, படத்துக்கு போனால் 2000 ரூபாய் ஆகும், 2000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் கரண்ட் பில் கட்டிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி புலம்பிட்டே இல்லாமல் அங்கே போயிட்டு ஃபேமிலி கூட சந்தோஷமாக செலவு பண்ணீங்க, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வரீங்க அப்படின்னா அது அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது அது பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக செலவு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ மூணாவது டிப் பார்த்திங்கன்னா, உங்கள் நேரத்தை வந்து கரெக்டானதுக்கு செலவு பண்ணுங்கள், தேவையில்லாத நபர் கூடயோ நண்பர்கள் கூடயோ செலவு பண்ணாதீங்க. ஸோ உங்கள் நேரம் வந்து ரொம்ப பொன் போன்றது, அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூணாவது டிப் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னா அது யூஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருங்க, வீட்டில் வச்சுக்காதீங்க. அதுவே வந்து உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் வெளியே போனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து லட்சுமி கடாட்சகம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் உங்களால். அதாவது மூணாவது டிப்பாக வந்து உங்களோட நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஞ்சாவது டிப் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹவு டு மேக் மோர் மணி, எப்படி வந்து பணம் நிறையா சம்பாதிப்பது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அந்த நேரத்தை ஒதுக்கி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணலாமா அப்படின்றத வந்து யோசிக்கலாம். அந்த மாதிரி யோசித்து உங்களுக்கான நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகம் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறையா சேமிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.